என இன்றும் என வளர்க்கும் தமிழ் செவிலிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாழ்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ என்னுடைய புதிய முயற்சி. தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு நான் செஞ்சிருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சுட்டி காட்டுங்க. இந்த வீடியோ உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. யாருமே இல்லாத ஒரு தீவுல 1500க்கும் அதிகமான பொம்மைங்க இருக்குதுன்னா, அதுவும் பார்க்கறதுக்கு திகிலான பொம்மைங்க இருக்குதுன்னா நம்மால எளிதில் நம்ப முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடம் இன்னமும் இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1990களில் புகைப்பட கலைஞர் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ மாகாணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிதக்கும் தீவு அப்படிங்கிற ஒரு தீவை கேள்விப்பட்டுட்டு அந்த தீவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அந்த தீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து அந்த தீவுக்கு போகிறதுக்காக விசாரிக்கும்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தீவு மிதக்கும் தீவு தான், ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது பேய் பொம்மை தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு இன்னமும் ஆச்சரியம் அடைஞ்ச அவர் அந்த தீவை போய் நாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு பயணப்படுறாரு. கிராமத்திலிருந்து சுமார் 1.5 மணி நேரம் காவாயிலேயே பயணம் செய்யணும், அதாவது படகு மூலமாக தான் போக முடியும். அந்த 1.5 மணி நேரம் பயணம் செஞ்சு அந்த பேய் பொம்மை தீவுக்குள்ளார போய் இறங்கி பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சது அந்த தீவே ஒரு திகில் தீவாக இருந்தது. அதை பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்தது. அந்த தீவு முழுக்க மிகவும் திகிலான பொம்மைங்க மரத்தில் கட்டப்பட்டு இருந்தன. கிட்டத்தட்ட தீவில் சுமார் 1500க்கும் அதிகமான பொம்மைங்க இருந்தது. இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைஞ்சி அதை புகைப்படங்கள் எடுத்து அதை தனது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் எல்லா ஊடகங்களிலும் இந்த செய்தி வைரலாக பரவியது. அதன் பிறகு அந்த தீவில் தனி ஆளாக வசிச்சுட்டு இருந்த டான் ஜூலியன் சாண்டனா பெரேரா அப்படிங்கிறவர் 2001வது வருஷம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த தீவு குறித்த செய்தி இந்த வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுனால தான் இறந்து போனார் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. டான் ஜூலியன் பெரேரா இறப்பதற்கு முன்பாக அந்த தீவு குறித்த செய்தி வெளியானதால் திகில விரும்பக்கூடிய பலர் அந்த தீவுக்கு சுற்றுலாவாக வரத் தொடங்கினாங்க. இதனாலேயே அவரோட மனசு சில காலம் சங்கடமாக இருந்திருக்கு. டான் ஜூலியன் இறந்ததாக சொல்லப்படுற அந்த இடம் ஏற்கனவே அந்த தீவில் இறந்து போன ஒரு சிறுமி இறந்ததாக சொல்லப்பட்ட இடத்திலேயே இவரும் இறந்து கிடந்திருக்காரு. பலர் அந்த சிறுமி தான் அவரை கொலை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று அந்த தீவு கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலாத்தலம் போல மாறிடுச்சு. இன்றும் அந்த தீவில் அந்த சிறுமியனும் டான் ஜூலியனும் ஆவியா பொம்மைகளில் வாழ்ந்து வர்றதா சொல்லப்படுது. இந்த பகுதிக்கு தற்போது சுற்றுலா செல்லும் எல்லோரும் அந்த தீவுக்கு போகும்போது ஒரு பொம்மையை வாங்கி கொண்டு போகிறாங்க. இந்த பேய் பொம்மை தீவில், அதாவது மிதக்கும் தீவில் இறந்து போன அந்த சிறுமி யார், டான் ஜூலியன் யார், இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் யூகே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். பயமுறுத்தும் ஆச்சரியம் மூட்டக்கூடிய திகிலான இந்த கதையை தெரிஞ்சுக்கங்க. உலகின் மிக பயங்கரமான இடங்களில் ஒன்றா இருக்கக்கூடிய மிதக்கும் தோட்டம் எப்படி பொம்மை தீவாக மாறுச்சு அப்படின்னா,
பத்தொன்பதாம் நூற்றாண்டுல மிதக்கும் கிராமம்னு சொல்லப்படுற இந்த மிதக்கும் தீவுல மூணு சிறுமிகள் விளையாடி கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த கிராமத்துக்கு பக்கத்துல இருந்த பெரிய ஏரியில தாமரை மற்றும் அள்ளி பூக்கள் மலர்ந்திருந்தது. அந்த சின்ன சிறுமிகள் விளையாட்டு ஆர்வத்துல அந்த குழந்தைங்க அந்த ஏரியின் பக்கமா போய் விளையாடி இருக்காங்க. அப்போ அந்த மூணு சிறுமிகள்ல ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஏரிக்குள்ள இருந்த அள்ளிப்பூவை பறிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு அந்த ஏரியில போய் இறங்குச்சு. அந்த சிறுமிக்கு நீச்சல் தெரியாததுனால ஏரியில இருக்கக்கூடிய தண்ணியில மாட்டி இறந்து போச்சு. இறந்து போன சிறுமிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அது என்னன்னா, அந்த சிறுமி எப்பவும் விளையாடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, எப்பவும் கையில் ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பொம்மையை தன்னுடைய உடன்பிறப்பு போலவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படியா அந்த சிறுமி ஏரிக்குள்ளே இறக்கும் போதும் அந்த பொம்மை கூடவே போய் இறந்துருக்கா. இதை பார்த்த மற்ற ரெண்டு பொண்ணுங்களும் ஊரில் போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த இறந்து போன சிறுமி கிடைக்கவே இல்லை. பல இடங்களில் தேடி பார்த்தோம், அந்த சிறுமியுடைய உடம்பு கிடைக்கவே இல்லை. அப்போது ஏரியில் தண்ணி அதிகமாக இருந்ததால் சிறுமி நீரில் அடிச்சுட்டு போயிட்டுருப்பா அப்படின்னு நம்பப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து 100 வருடம் கழிச்சு, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அந்த பகுதிக்கு டான் ஜூலியன் சாண்டனா பெரேரா அப்படிங்கிறவர் அந்த கிராமத்துக்கு ஒரு சிறு படகு மூலயமா அந்த ஏரியில் சுற்றி பார்க்க சென்றார். அப்பொழுது கிராமத்திலிருந்து சில மைல் தூரத்தில் ஒரு தீவை பார்த்ததும் இவருக்கு பிடிச்சி போனதுனால உடனடியாக படகை எடுத்துக்கிட்டு அந்த தீவை நோக்கி போய் அந்த தீவில் இறங்கினார். டான் ஜூலியன் தீவில் இறங்கிய சில நிமிஷத்தில் அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த தீவிலிருந்து ஒரு அசிரீரி போல ஒரு குரல் ஒன்று அவருக்கு கேட்டுச்சு. அந்த குரல் அவர்கிட்ட, என்னை ஏம்பா நீங்கள் காப்பாற்றலை அப்பா அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்டதும் அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தீவில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்தாரு. தீவில் அவரை தவிர வேற யாருமே இல்லை. ஆனால் அந்த தீவில் ஒரே ஒரு பொம்மை மட்டும் கிடச்சிது. அந்த பொம்மையை அவர் கையில் எடுத்து, இந்த பொம்மை எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அவருக்கு மீண்டும் அதே குரல் கேட்டுச்சு. இதை கேட்டதும் அவர் அதிர்ச்சி அடைந்து அந்த பொம்மையுடனேயே தன்னோட படகுல ஏறி மீண்டும் அவர் படகை எடுத்துக்கிட்டு தன்னுடைய கிராமத்துக்கே வந்துட்டார். கிராமத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தனக்கு நடந்ததை சொல்லி அந்த பொம்மையை அவர் காட்டினார். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முதியவர் ஒருத்தர், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் உள்ள சிறுமி ஒருத்தி அந்த ஏரியில் பொம்மையோட மூழ்கி இறந்து போயிட்டதாகவும், அந்த சிறுமியோடைய உடம்பே கிடைக்கலனும், அந்த சிறுமி கையில் இருந்த அதே பொம்மை தான் இந்த பொம்மை அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அவருக்கு அந்த தீவில் கேட்ட குரல் தான் மீண்டும் ஞாபகத்துக்கு வந்தது. ஏரியில் விழுந்த அந்த சிறுமி தான் இன்னும் அந்த தீவில் ஆவியாக சுத்துறதா அவர் நினைச்சார். அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு பொம்மையோடவே போயிட்டார். அங்கு அவர் தனிமையில் இருக்க விரும்பினார். தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் யாரிடத்திலையும் பேசவே இல்லை. அந்த தீவில் அந்த அசிரீரி குரல் அப்பான்னு இவரை கூப்பிட்டது இவருக்கோட மனசுக்கு பெரும் நெருடலை ஏற்படுத்திச்சு. தான் தான் அந்த குழந்தையுடைய முன் ஜென்மத்தில் அப்பாவாக இருந்திருப்பேனோ அப்படின்னு நினச்சாரு. மறுநாள் முதல் அவரால் அந்த வீட்டில் இருக்கவே முடியலை. அந்த தீவுக்கு மறுபடியும் போய் பார்க்கணும் அப்படின்னு இவரோட மனசில் தோணிக்கிட்டே இருந்தது. உடனடியாக அவர் எதை பற்றியும் யோசிக்காமல் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை தனியாக தவிக்க விட்டுட்டு அவர் கொண்டு வந்த அந்த ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு அந்த தீவுக்கு போயிட்டார். அந்த தீவிலேயே தங்கிடலான்னு முடிவும் பண்ணிட்டார். தனக்கு வெளி உலகமே வேண்டாம், தானும் அந்த பொம்மையும் மட்டுமே போதும் அப்படின்னு முடிவும் பண்ணிட்டார்.
டான் ஜூலியன் சாண்டனா பெரேரா அந்த தீவுக்கு வந்த பிறகு தனக்கு கிடைச்ச அங்கிருந்த பொருட்களை வச்சு சின்ன வீடு ஒன்று கட்டினார். அந்த வீட்லேயே வாழ்ந்து வந்தார். தான் கொண்டு வந்த அந்த பொம்மையை அந்த வீட்லேயே தொங்க விட்டு வச்சிருந்தார். பிறகு சில நாட்களில் அவருக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, அவர் அந்த தீவுலேயே விவசாயமாக செய்ய தொடங்கினார். அங்கு விளையக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னுடைய படகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த பொருட்களை எல்லாம் விற்று பணத்தை சேர்த்தார். பணத்தை சேர்த்து ஒரு பொம்மையை வாங்கிக்கிட்டு மீனும் அந்த தீவுக்கே போயிட்டார். இதையே அவர் தினமும் செய்ய தொடங்கிட்டார். அவர் தினமும் அந்த கிராமத்துக்கு வந்து தன்னுடைய தீவில் விளைஞ்ச பொருட்களை விற்பனை செஞ்சு அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு பொம்மையை வாங்கிக்கிட்டு மீண்டும் தீவுக்கே போயிடுவார். தீவில் செல்லும் அவர் அந்த பொம்மையை அங்கில் இருக்கக்கூடிய மரங்களில் கட்டி தொங்க விடுவார். இதையே அவர் 50 வருஷமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்ததால் அந்த தீவே பொம்மைகளால் நிறைஞ்சு போச்சு. அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக இவர் இப்படி செய்கிறதுனால இவர் தான் அந்த தீவினுடைய சொந்தக்காரரனும் அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தீவில் இருக்கக்கூடிய பொருட்களை கிராமத்தில் விற்பனை செய்கிறார் அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனால் பல ஆண்டுகளாக அவரை தவிர வேறு யாரும் அந்த கிராமத்துக்கோ அந்த தீவுக்கோ போனதே இல்லை. இதனால் யாருக்கும் அந்த கிராமத்தில் அவர் என்ன செய்கிறாரு, அந்த பொம்மைகளை எல்லாம் என்ன தான் பண்ணுறாருன்ற எந்த தகவலும் யாருக்கும் தெரியாது. இந்த நிலையில் 1990களுக்கு பிறகு ஒரு நாள் டான் ஜூலியன் தீவில் விளைஞ்ச பொருட்களை விற்பனை செய்யும் கிராமத்துக்கு ஒரு புகைப்படக் கலைஞர் வந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கு அந்த குறிப்பிட்ட மிதக்கும் தோட்டம் பற்றி கேள்விப்பட்டு அந்த தீவுக்கு போகணும்னு முடிவு பண்ணார். அந்த தீவுக்கு சுமார் 1.5 மணி நேரம் பயணம் செஞ்சு போய் பார்த்தபோது தான் இந்த தீவு ஒரு திகில் தீவாக இருந்தது தெரிய வந்தது. தீவு முழுவதும் திகிலான பொம்மைகள் மரத்தில் கட்டப்பட்டு இருந்ததை பார்த்து கிட்டத்தட்ட தீவில் 1500க்கும் அதிகமான பொம்மைகள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அதனுடைய புகைப்படங்களை எல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். இது ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்டுச்சு. இந்த தகவலை அறிஞ்ச உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சுற்றுலா வாய்ந்த தீவுக்கு வர ஆரம்பித்ததை பார்த்த டான் ஜூலியன் 2001 மனசு நொந்து இறந்தும் போனார். இவர் இறந்து போன இடம் அந்த சிறுமி சொல்லப்பட்ட இறந்து போன இடத்திலேயே இந்த டான் ஜூலியனும் இறந்து போனதாக சொல்லப்படுது. இந்த பேய் பொம்மை பகுதிக்கு தற்போது சுற்றுலா செல்லும் எல்லோரும் அந்த தீவுக்கு போகும்போது ஒரு பொம்மையை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க கொண்டு போகிற பொம்மையும் அந்த டான் ஜூலியனுக்கும் அந்த சிறுமிக்கும் காணிக்கையாக செலுத்துகிற மாதிரி இவங்க கொண்டு போகிற பொம்மையை அங்கேயே மரத்தில் கட்டிட்டு தொங்க விட்டுட்டு வராங்க. இந்த வீடியோ என்னுடைய புதிய முயற்சி. இந்த வீடியோ உண்மையிலேயே அதிர்ச்சியை தரக்கூடிய பயம் தரக்கூடியதாக அமைஞ்சு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டினீங்கன்னா தான் நான் அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவை உங்களுக்காக போட முடியும். இதை நான் நிச்சயமாக எதிர்பார்க்குறேன். கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே போல் என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்முடைய யூகே மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் யூகே.